சமயம் போறோம்ல அப்படி போ மனுநீதி சோழன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்குகின்ற அந்த மண்டபம் 29 லட்சம் ரூபாய் செலவிலே புனரமைக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு கூடுதலாக நிதி தேவைப்படினும் சுற்றி இருக்கின்ற அனைத்து சுவர்களையும் நம்முடைய திருக்கோயிலுடைய ட்ரெடிஷ்னல் அடையாளம் இருக்கின்ற அளவிற்கு முழுவதுமாக அந்த சுற்றுச்சுவரை எழுப்பி உள்ளே இருக்கின்ற அந்த திருத்தேருடைய மண்ணுதி சோழனுடைய அந்த தேர் அவைகளை கூட தொல்லியல் துறையோடு இணைந்து பழுது பார்க்கின்ற பணியையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கின்றோம். அதோடு கமலாலய குளம் என்ற பிரசித்தி பெற்ற இந்த குளத்தினுடைய படிகட்டுகள் இல்லாத இடங்களில் ஆண்டொன்றுக்கு ஏதாவது ஒரு வகையில் பெருமழை வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது சரிந்து விழுகின்ற நிலை இருக்கின்றது. அந்த வகையிலே ஆய்வு செய்து இந்த முறை திருத்தேரை ஓட்டுவோம் என்று அறிவித்து சென்று அந்த பாதையை செப்பனிட்டு திருத்தேரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் நம்முடைய இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்களுடைய பெருமுயற்சியால் அந்த பணியும் நடந்திருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த தொய்வு நிலையை சுத்தமாக மாற்றி பல்வேறு வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கையில் இருக்கின்ற காவல்துறை, அதிலும் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துடைய சிலைகள் சம்பந்தப்பட்ட துறையை கண்காணிக்கின்ற ஐடியல் விங் முழுமையாக முழுவீச்சில் அவருடைய வேகத்தால் 10 ஆண்டுகள் இந்த தொய்வு இன்றைக்கு மாறி சிலைகள் மீட்பு கடத்தப்படுகின்ற சிலைகளுடைய சிலை கடத்தலை தடுத்து நிறுத்துவது போன்ற பல பணிகளை முன்னேற்பாடாக முன்முயற்சியாக அனைவரும் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க அளவில் செய்து வருகின்றனர். காடேஸ்வர சுப்பிரமணியன் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது அறநிலையத்துறையில வந்து நகைகள்லாம் கோயில் நகைகள்லாம் ஊருக்கே தங்க கட்டிய பிஸ்கட்டா மாத்தி முறைகேடு நடக்குதுங்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து? தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்களைப் போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஏற்கனவே 1977 ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அரசாணையின்படி ஏற்கனவே பல திருக்கோயில்களில் இதுபோன்ற நகைகளை உருக்கி அதை வைப்பு நிதிக்கு வைத்து அதிலே வருகின்ற வட்டித்தொகையை அந்தந்த திருக்கோயிலுக்கு செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு ஏதாவது தங்கம் தேவைப்பட்டால் நாம் வைப்பு நிதியில் வைத்திருக்கின்ற அந்த தங்கத்தை உடனடியாக விடுவித்து அந்த திருப்பணிக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். இது ஒரு அருமையான திட்டம். கடந்த 11 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் அந்த திட்டம் முழுமையாக செயல்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது. உடனே அதற்குண்டான 3 மண்டலாக பிரித்து 3 நீதிபதிகளை தமிழ்நாட்டிற்கு நியமித்து, முன்னாள் ஓய்வு பெற்ற நீதியரசர் நியமித்து, அவருடைய நேரடி பார்வையில் அந்த தங்கத்தை பிரிக்கின்ற பணியை மேற்கொண்டிருந்தோம். இடையிலே நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றமும் அந்த தங்கத்தை பிரிக்கின்ற முயற்சிக்கு தடை விதிக்கவில்லை. பரம்பரை அறங்காவலர்களாக இருக்கின்ற திருக்கோயில்களில் அந்த தங்கத்தினுடைய உருக்குகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். பரம்பரை அறங்காவலாத திருக்கோயில்களுக்கு அறங்காவலரை நியமித்துவிட்டு அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையிலே இருக்கன்குடியிலே ஒரு 20
7 கிலோ தங்கத்தை உருக்கி மாதத்திற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் என்ற கணக்கிலே ஆண்டிற்கு 24 லட்சம் ரூபாய் இன்றைக்கு அந்த இருக்கங்குடி திருக்கோயிலுக்கு வருமானமாக சென்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் தேவி பவானி அம்மன் திருக்கோயிலில் சுமார் 130 கிலோ உள்ள அந்த பழமாற்ற பொன்னினங்கள் காணிக்கையாக வரப்பெற்றதை கணக்கிட்டு அதை மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான அந்த ஆலைக்கு சென்று உருக்கி இன்றைக்கு அவர்கள் 101 கிலோவை திருமணமிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவையும் வைப்பு நிதிக்கு சென்றால் ஆண்டிற்கு 1,02,00,000 ரூபாய் வருமானம் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு உபயோகரமாக இருக்கும். இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் 100+ மேற்பட்ட திருக்கோயில்களில் தங்கம் எந்த விதமான பயன்பாட்டிலும் இல்லாததை ஒன்றிய அரசினுடைய உருக்காலையிலே உருக்குவதற்கு அதற்கு முன்னால் நம்முடைய ஓய்வு பெற்ற நீதி அரசியல் தலைமையில் அமைந்திருக்கின்ற குழு முழுவதுமாக அதை வீடியோ கேமரா செய்து புகைப்படம் எடுத்து யாராவது பக்தர்கள் விரும்பினால் அவர்களின் முன்னிலையிலேயே அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இது ஒட்டுமொத்தமாக திருக்கோயிலின் வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு நல்ல பணி. பசி எடுப்பவர்கள்தான் இப்படி தங்கத்தை பிஸ்கெட் ஆக்கி சாப்பிடுகிறார்கள் என்று ஒரு கூற்றை கூறுகிறார்கள். உண்மையிலே ஆன்மீக உலகத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்கின்ற இந்த பணி ஆன்மீகவாதிகளால் பாராட்டப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.